அன்பு மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய பாட வேளையில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று கவிதை பேழைகளை மணிமேகலை என்ற காப்பியத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது மணிமேகலை என்ற காப்பியமானது மூன்று அறநெறி கருத்துக்களை கூறுகிறது அவை யாவ் என்று சொன்னால் இளமை நிலையாமை ஒன்று இளமை நிலையாமை இரண்டு செல்வம் நிலையாமை இரண்டு செல்வம் நிலையாமை யாக்கை நிலையாமை ஒன்று இளமை நிலையாமை இளமைன்னு என்ன அதாவது எப்பொழுதுமே நாம் இளமை தோற்றத்தில் இருக்க முடியாது அது நீங்கி போகும் அடுத்ததாக இரண்டாவது சொல்ல போனால் யாக்கை நிலையாமை யாக்கை என்று சொன்னால் உடல் இந்த உடல் வந்து நிலையானது அல்ல இந்த உடலானது அழிந்து போகக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆகவே ஏக்கை நிலையாமை அதற்கடுத்து செல்வம் நிலையாமை செல்வம் என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் கூட ஓய்வின்றி உழைத்தாலும் கூட எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் கூட அந்த செல்வமானது நிலைக்காது ஆகவே இப்படிப்பட்ட இவ்வாறான மூன்று விதமான அறநெறி கருத்துக்களை நமக்கு சொல்லக்கூடிய வகையில் எழுதப்பட்டது இந்த மணிமேகலை என்று சொல்லக்கூடிய காப்பியம் ஆக காப்பியம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடியது என்று மனிதனுடைய வாழ்க்கையை அறநெறிப்படுத்தக்கூடியது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது சென்ற பாட வேலையில் கொடுக்கப்பட்ட வீட்டு வேலைகளை முடித்து விட்டீர்களா மிக நன்று அருமையாக முடித்தீர்கள் வாழ்த்துக்கள் அடுத்து அதாவது சொல்லக்கூடிய பாடங்களை நடத்தக்கூடிய பாடங்களை கற்பிக்கக்கூடிய பாடங்களை அன்றன்று படித்து விட வேண்டும் அப்பொழுதுதான் அதிகமான மதிப்பெங்களை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நேரம் இருக்கிறது நாட்கள் இருக்கிறது என்று நேரத்தை வீணாக்காமல் காலத்தை உரையமாக்காமல் அன்றென்றே படித்து எழுதி பார்த்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் ஆக இப்பொழுது இந்த பாடப்பகுதியில் இரண்டு பாடல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் என்னென்ன நோக்கங்கள் என்று பார்ப்போமானால் விழா காலங்களில் விழா தொடங்குவதற்கு முன்பு செய்யப்படும் ஒப்பனைகள் குறித்து அறிதல் ஒப்பனைகள் தெரியும் வெப்பனைகள்னால் என்ன அதாவது விழா தொடங்குவதுக்கு முன்பு ஒவ்வொரு கிராமங்களில் வீடுகளுக்கு வீடுகளை சுத்தம் செய்து வெள்ளை அடித்து தோரணங்களை கட்டி அழகுபடுத்துவார்கள் அதே போல் நிறைய இந்த வப்பனை என்று சொன்னால் காகித கொடிகளும் மா மாவிலை தோரணங்களும் கட்டி இப்படிப்பட்ட ஏராளமான வப்பனைகளை செய்து விழா விழாவுக்கு முந்தைய நாள் செய்வார்கள் இதை பற்றி உங்களுக்கு தெரியும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பண்டி பட்டி மண்டபம் ஏதாவது விழா நாட்களில் பட்டி மண்டபம் என்பது பட்டி நண்டம் பட்டி மண்டபமானது நடத்தப்படு நடத்தப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது இரண்டு அணிகள் இருக்கும் அந்த இரண்டு அணிகளும் இரண்டு அணிகளுக்கு இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அந்த இரண்டு வேறுபட்ட கருத்துக்களுக்கு இரண்டு குழுக்களும் வாதிட்டு அந்த கருத்துக்களுக்கு இரண்டு கருத்துக்களையும் ஆராய்ந்து தேர் ஆய்வு செய்து அந்த நடுவரானவர் சரியான ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடிய வகையில் இந்த பட்டி மண்டபம் நடத்தப்படும் அதாவது பட்டி மண்டபம் என்பதும் பட்டி மன்றம் என்பதும் ஒன்றுதான் தான் இது வெவ்வேறானவை அல்ல இதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து விழா தொடங்குவதற்கு முன்பு வாழ்த்து அறிவித்தல் இது உங்களுக்கு தெரியும் அதாவது ஒவ்வொரு கிராமத்திலும் நம்ம நாட்டில் விழா தொடங்குவதற்கு முன்பு முன்பு என்ன செய்வோம் என்று சொன்னால் இன்றைய நாள் எத்தனை நாட்கள் என்னென்ன விழாக்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்து ஒரு நபர் என்ன செய்வார் என்று சொன்னால் சொல்லி முரசு அறி முரசு அறிந்து முரசு ஒழித்து அந்த செய்தியினை அறிவித்து வர வருவார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் விழா தொடங்குவதற்கு முன்பு வாழ்த்து அந்த விழா நடைபெறுவது குறித்து செய்தி அறிவித்தல் என்பது உனக்கு தெரியும் அடுத்து இந்த பாடலை இசையோடு பாடுகிறேன் நீங்களும் அதாவது நான் பாடிய பிறகு நீங் நானும் பாடுகிறேன் என்னோடு சேர்ந்து பாட வேண்டும் பாடுகிறேன் கவனியங்கள் தோரண வீதியும் தோ கோட்டியும் தோரண வீதியோ தோமறு கோட்டியும் போரணக் கும்பமும் புலம்பாளிகைகளோம் போரணக் கும்பமும் புலம்பாளிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பறப்புமின் பாவை விளக்கும் பலவுடன் பறப்பு காய் காலை கமுகோ வாழையும் வஞ்சியோ காய் கொலை கமுகோம் வாழையும் வஞ்சியோ பூ கொடி வள்ளியோ கரும்பும் காய் காய்கொலை கமகோம் வாழையும் வஞ்சியோ பூ கொடி வள்ளியோ கரும்பும் நடுமின் பத்தி வேதிகை பசும் பொன் பத்தி வேதிகை பசும்பொன் தோணத்து மொத்து தாமும் முறையொடு நாற்றுமின் முத்து தாமும் முறையொடு நாற்றுமின் விளவுமொழி மோதோர் வீதியோ மன்றமோ விளவுமொழி மோதோர் வீதியோ மன்றமோ பழமணல் மாற்றுமின் பழைய மணல் மாற்றுமின் புது மணோல் பரப்புமின் கதலிகை கொடியும் காலோன்று விலோதமும் கதலிகை கொடியும் காலோன்று விலோதமும் மதலை மாடமும் வாயுளும் சேர்த்தமின் கதலிகை கொடியும் காலோன்று விலோதமும் மதலை மாடமும் வாயுலும் சேத்துமின் அதாவது இந்த பாடலுடைய பொருளை பொருள் என்னவென்று சொன்னால் தோரணம் கட்டிய தெருக்கரிலும் குற்றமில்லாத மன்றங்களிலும் பூரண கும்பம் பொற்பாளிகை பாவை விளக்கு பாவை விளக்கு என்பது பார்த்திருப்பீர்கள் மற்றும் பல வகையான மங்கள பொருள்களை முறையாக அழகுபடுத்தி வையுங்கள் அதாவது இந்த தெருக்கறில் என்னென்ன வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் முரசிருந்து என்னென்ன சொல்லுகிறார் பூரண கும்பம் பொற்பாளிகை பாவை விளக்கு மற்றும் அதோடு மட்டுமன்றி பல வகையான மங்கள பொருள்களை எல்லாம் முறையாக அலுப்படுத்தி வையுங்கள் அதாவது மங்கள பொருள் என்பது உங்களுக்கு தெரியும் மங்கள பொருட்கள் பொருட்கள் என்று சொன்னால் மஞ்சள் குங்குமம் அதேபோல இந்த கரும்பு எப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியும் மங்களபொருள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெளிவாக தெரியும் இவைகளை அனைத்தையும் அழகுபடுத்தி வைக்க வேண்டும் அடுத்து குலைமுற்றிய பாக்கு மரம் குலைமுற்றிய பாக்கு மரம் பாக்கு மரம் என்பது அந்த பாக்குகளானது முற்றி வேண்டும் அதே போல் வாழை மரம் வஞ்சிக்கொடி பூங்கொடி வஞ்சிக்கொடியையும் பூங்கொடிகளையும் கருமையும் நட்டு வைக்க வேண்டும் நட்டு வையங்கள் அதே போல் வீடுகளின் முன் தெரு தென்னைகளில் வரிசை வரிசையாக இருக்கும் தங்க தூண்களிலே முத்து மாலைகளை தொங்க விடுங்கள் அதாவது கடந்த காலத்தில் சங்க காலங்களில் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பும் தென்னைகள் இருந்திருக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த தென்னைகள் என்பது காணாமல் போய்விட்டது ஆக அன்றைய காலகட்டங்களில் அந்த ஒவ்வொரு தெரு தென்னைகள் முன்னும் வரிசை வரிசையாக இருக்கக்கூடிய தங்க தூண்கள் தூண்கள் வச்சுருப்பாங்க அதாவது கடந்த காலங்களில் திண்ணைகள் இருக்கும் தென்னைகள் அடுத்து தூண்கள் இருக்கும் அந்த தூண்கறியில் முத்து மாலைகள் சாதாரணமான மாலைகளில் முத்து மாலைகளை அந்த தூண்கறிலே தங்கிவிடுங்கள் அடுத்ததாக விழாக்கள் நிறைந்த இம்மூதூரின் அதாவது இந்த மூதூர் இந்த ஊரில் விழாக்கள் நிறைந்த ஒரு பகுதி அப்படிப்பட்ட இந்த தெருக்களிலும் மன்றங்கரிலும் இருக்கிற இந்த பணல் பழைய மணலை மாற்றி ஏற்கனவே கொட்டி இருக்கிற ஏற்கனவே போட்டு ம பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள் புதிய மணலை கொட்டி பரப்புங்கள் அதாவது கொட்டி பரப்பின பிறகு தொகில் கொடிகள் தொகில் கொடிகள் தொகில் கொடிகள்னால் சாதாரணமாக கட்டி தொங்க விடக்கூடிய கொடிகள் அதே போல் கம்புகளில் கட்டிய கொடிகள் கம்புகளில் உயரமான கம்புகளில் கொடிகளை கட்டி தொங்கி விடுவார்கள் ஆக இப்படிப்பட்ட தொகையில் கொடிகளையும் கம்புகளில் கட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்களிலும் மாடங்கள் மாடங்களிலும் மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து இவர்களை அனைத்தையும் கட்டுங்கள் அடுத்து ஆக இப்படிதான் இந்த விழா விழாவிற்கு முன்பு இவ்வாறு இந்த முரசறைவன் சொல்லி அறைவான் பந்தரம் தாழ்ந்தரு பதியலும் கொலிச்சி தருகின்ற மணல் பந்தரிலும் தாள்தொரு பொதியிலும் பொண்ணிய நல்முறை அறிவேற்பொருந்துமின் ஒட்டிய சமயத்து ஒரு பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து மின் பற்றா மக்கள் தம்முடன் ஆகினோ சேற்றமும் கலாமம் செய்யாத கடமின் அதாவது தன் மணல் பந்தரும் தாழ்ந்தொரு பொதியிலும் பொண்ணிய நல்லுறை அறிவீர் பொருந்துமின் அதாவது நல்ல செய்திகளை தெரிவீங்கள் அதாவது பல வேறுபட்ட சமயத்தைச் சேர்ந்த சேர்ந்தவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய வகையிலே பேசுங்கள் சொல்லுங்கள் அதாவது பண்டி மண்டபத்து பாங்கறிந்து எவ்வாறு பேச பேச வேண்டும் என்று அறிந்து பட்டி மண்டபத்தில் பேசுங்கள் பற்றா மக்கள் அதாவது தம்மோடு மாற்று கருத்துடையவர்கள் இருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும் சேற்றமும் கோபமும் கலாமும் போரும் இல்லாமல் அவர்களை விட்டு அகல வேண்டும் அகன்று விடுங்கள் வெண் நணற்குன்றமோ விரும்பும் தன்னத்தியும் தான் பூந்துரைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரைதரும் நாளே நாளின் நன்கறிந்தீர் என ஒளிவார் அதாவது மரபரும் மரபர் காலாட்படை காலாற்படையைச் சேர்ந்த வீரர்களும் தேர்ப்படை வீரர்களும் மாவும் குதிரைப்படை வீரர்களும் களிரும் யானைப்படை வீரர்களும் அங்கே சூழ்ந்திருப்பார்கள் ஆகவே அப்படிப்பட்ட விழா நாட்களிலே பசியும் பிணியும் பகையும் நீங்கி நோயும் அதாவது பசி இல்லாமலும் நோயும் நீங்கி பசியும் வளனும் மழையும் வளம் சுரப்பதாக என்று அந்த முரசறிவோன் வாழ்த்தி அந்த நகரிலே கூறினான் இப்பொழுது அந்த பாடலுக்குண்டான பொருளை பார்த்தோமானால் பட்டி மண்டபம் ஏறுமின் அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பட்டி மண்டபம் என்பதும் பட்டி மன்றம் என்பதும் ஒரே பொருளை சொல்லக்கூடியதுதான் அதாவது பட்டி மண்டபம் என்பது ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்து இருவேறு அணிகளைச் சேர்ந்த மக்கள் வாதிடுவார்கள் அந்த இறைவேறு கருத்துகள் இறைவேறு குழுக்கள் பேசிய கருத்துகளில் எந்த கருத்து சரியான கருத்தோ அந்த கருத்தை சரியான தீர்ப்பையாக சொல்லி அந்த நிகழ்ச்சியினை முடிவு செய்வார்கள் நிறைவு செய்வார்கள் இதுதான் பட்டி மண்டபம் அதே போல் சினமும் பூசலும் சினம்னா கோபம் பூசல்னா வேறுபாடு அந்த சின கோபம் என்று சொல்லக்கூடிய சினத்தையும் கோ வேறுபாடுகளையும் கைவிட வேண்டும் அவர்களை கைவிட்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதாவது மாறுபாடு கொண்ட பகைவரிடம் கூட கோபமும் பூசலும் கொள்ளக்கூடாது அதாவது அவர்களை விட்டு நாம் விலகி செல்ல வேண்டும் வெண்மையான மணல் குன்றுகளிலும் கூட மலர் செறிந்து அதாவது வெண்மையான மணல் குன்றுகளிலும் மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ந்த ஆற்றடை குறைகளிலும் மரக்கடைகள் நிழல் தரும் தண்ணீர் துறைகளிலும் விழா நடைபெறும் இந்த சித்திரை விழா எங்கு நடைபெறும் இப்படிப்பட்ட இடங்களில்தான் நடைபெறும் இந்த சித்திரை விழா வந்து எங்கு நடைபெறும் அதாவது வெண்மையான மணல் குன்றுகளிலும் மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ந்த ஆற்றடை குறைகளிலும் மரக்கடைகள் நிழல் தரும் தண்ணீர் துறைகளிலும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த விழாவானது நடைபெறும் ஆக அந்த விழாவானது எத்தனை நாட்கள் நடைபெறும் அந்த விழாவானது சித்திரை திருவிழாவானது இந்திர விழாவானது இருபத்தெட்டு நாட்கள் நடைபெறும் நாள்களிலும் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு ஒன்று கூடி மகிழ்ந்து உலாவி வருவர் என்பதை நன்கு அறிய வேண்டும் அதாவது அந்த நாள்களிலும் தேவர் மட்டுமல்ல மக்கள் மட்டுமல்ல தேவர்களும் மக்களும் ஒன்று கூடி ஒன்றுபட்டு மகிழ்வாக மகிழ்ந்து மகிழ்வோடு உலாவி வருவார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிய வேண்டும் வாழ்த்து அறிவித்தல் வாழ்த்து அறிவித்தல் மொரசு அறிவோம் அதாவது நம்ம கிராமங்களில் கூட விழா நடைபெறுவதற்கு முன் முந்தையினா முந்தைய நாள் விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் எவ்வாறு நடைபெறும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற செய்திகளை அறிவித்து மொரசு அறிவார்கள் அப்படிப்பட்ட நிகழ்வுதான் வாழ்த்து அறிவித்தல் நிகழ்ச்சி ஒளி வீசும் வாழேந்திய காலாட்படையினரும் காலாட்படையினரும் மரவர் தேர்ப்படையினரும் குதிரை படையினரும் யானை படையினரும் சூழ்ந்து வர ஆக இந்த நால்வகை படையினரும் சூழ்ந்து வர அகன்று முரசனை அகன்று என்று சொன்னால் பெரிய முரசனை அறைந்து அறைந்து பசியும் நோயும் பசியும் நோயும் பகையும் நீங்கி பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முரசறையக்கூடிய நபர் அறிவித்தான் ஆக இப்படிதான் இவ்வாறுதான் முரசறைவோன் இப்படிப்பட்ட செய்திகளை கூறி முரசைய முரசு அறைவான் அடுத்து சொல்லும் பொருளும் பார்த்தோமானால் போம் குற்றம் பொம் என்றால் குற்றம் கோட்டி மன்றம் பொலம் பொன் பொலம் பொன் பொன் என்றால் தங்க ஆபரணம் ஆபரணம் என்று சொன்னால் அது செய்யப்பட்டது இது பொன் பொலம் என்றால் பொன் வேதிகை என்றால் திண்ணை அதாவது கடந்த காலங்களில் சங்க காலங்களில் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் ஒவ்வொரு மூன்று வீட்டுக்கு முன்னரும் தென்னை வைத்திருப்பார்கள் ஆனா இந்த காலத்தில் அந்த திண்ணையானது காணாமல் போய்விட்டது ஆக வேதிகை என்றால் தென்னை அடுத்து தூணம் என்றால் தூண் தூண் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பும் தூண் இருக்கும் தாமம்னா மாலை தா தாமம்னா மாலை அதே போல தார் என்றாலும் தார் வேந்தன் தார் என்றாலும் மாலைதான் தார் வேந்தன் என்றால் மாலை அணிந்த வேந்தன் சொல்லலாம் இங்கு பாடப்பகுதியில கொடுத்திருக்கிறது தாமம் தாமம் என்றால் மாலை வசி மலை வசின மலை வசின மலை செற்றம் சினம் சினம் என்று சொன்னால் கோபம் கோபம்தான் ஒருவருடைய வாழ்க்கையை அழித்துவிடும் ஆகவே கோபத்தை தவிர்க்க வேண்டும் கலாம் என்று சொன்னால் போர் 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 குணமும் இருக்கக்கூடாது ஆகவே இந்த போர் குணத்தையும் அறவே ஒழித்து விட வேண்டும் அதே போல் துருத்தி துருத்தி என்று சொன்னால் ஆற்றடை குறை ஆற்றடை குறை அதாவது ஆற்றடை குறை என்று சொன்னால் ஆற்றின் நடுவே இருக்கக்கூடிய மணல் திட்டு அதாவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆறு ஆற்றின் ஆற்று ஆறுகளிலே குளிக்கும் குளிக்கின்ற பொழுது விளையாடுகின்ற பொழுது ஆற்றின் நடுவே மணல் திட்டு இருக்கும் அதுதான் ஆற்றடை குறை அதே போல இலக்கண குறிப்பு என்று பார்க்கும் பொழுது தோரணை வீதியம் ஒரு கோட்டியம் தோரணை வீதியம் ஒரு கோட்டியம் அதாவது எம் வெளிப்படையாக வரதனால இது எண்ணுமை அதாவது என்ன வகையில் வரதன வருவதனாலும் இது என்னொம்மை என்று சொல்லலாம் அதே போல இம் மறைந்து வருமேயானால் அது உண்மை தொகை இம் அதாவது இப்பொழுது பார்ப்போம் தோரண வீதியும் தோமர கோட்டியும் எண்ணுமை தாயும் சேயும் தந்தையும் மகனும் இரவும் பகலும் இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம் இது இவைகள் அனைத்துமே அதே அதேபோல் போய் பார்க்கும்போது இம் வெளிப்படையாக வராது மறைந்து வரும் இரவுபகல் தாய் சேய் தாய் தந்தை இப்படிப்பட்ட வார்த்தைகள்னா உண்மை தொகை என்று சொல்லணும் அதாவது இலக்கணம் குறிப்பிட்ட தோரண வீதியும் தோமரு கோட்டியும் எண்ணுமை என்று ஏன் எண்ணுமைன்னு சொல்றோம் இம் வெளிப்படையாக வர்றதுனால எண்ணுமை அடுத்து காய் கொலை கமுகு காய் கொலை கமுகு காய் கொலை கமுகுன்னா பூக்கொடி வள்ளி முத்து காய் கொலையை உடைய கமகு காய் கொலையை உடைய அமது பூக்கொழி பூக்கொழியை கொண்ட வள்ளி முத்தை உடைய தாமம் ஆக இந்த இரண்டாம் உறவு வேற்றுமை ஐ உருவதுனால இது இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்கு துறை அதாவது முதல்ல வேற்றுமை உறவுகள் என்பது உங்களுக்கு ஏற்கனவே கடந்த பாட வேலைகள் நடத்திருக்கிறேன் இரண்டாம் வேற்றுமை உறுகள் என்பது ஐ ஆள் கு இன் அது கண் ஆக இந்த உறவுகளில் இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அதாவது வேற்றுமை உறவுகள் எட்டு எட்டுக்கு எட்டில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறவுகள் கிடையாது அதே போல் நம்ம பாடப்பகுதியில் வந்திருக்கிறது இரண்டாம் வேற்றுமை உறவு தான் காய்கொலை காய்கொலையுடைய கமுகு அதாவது பாக்கு காய்கொலையுடைய கமுகுன்னா பாக்கு மரம் காய் கொடையை கொண்ட பாக்கு மரம் பூ கொடியை கொண்டு வள்ளி முத்தையுடைய தாமம் தாமம் முத்தையுடைய தாமம்னா முத்து மாலை ஆக இவைகள் அனைத்தும் இரண்டாம் வேற்றுமை ஒரு பயனும் உடன் தக்கத்தொகை அதே போல மாற்று மின் மாற்று அது ஏவல் மாற்று என்பது ஏவல் மின் அதாவது மாற்று என்பது மாற்று பரப்பு பரப்பு ஒரு வேலையை செய்ய சொல்லுவது ஏவலை சொல்லுவது மின் ஆக மாற்று மின் பரப்பு மின் ஏவல் வினைமுற்றுகள் ஏற்கனவே தெரியும் தவ நனி இதுக்கெல்லாம் இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் ஒரு பொருள் உரிச்சொல் தொடர் மாநகர்னா பெரிய நகர் எப்படிப்பட்ட ஒரு பொருளை தரக்கூடியதான் உரிச்சொல் தொடர் ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம் அடுத்து தாழ்ப்பூந்துறை வினைத்தொகை என்பது துறை வினைத்தொகை என்பது முக்காலத்தையும் உணர்த்தணும் முக்காலத்தினை முக்காலத்தையும் உணர்த்தணும் தால் பூந்தொரை தாழ்பூந்து முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியது வினைத்தொகை பாங்கறிந்து பாங்கறிந்து என்று சொன்னால் பாங்கை அறிந்து பாங்கை அறிந்து ஐ என்ற வேற்றுமை உருவு என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வருவதனால இது இரண்டாம் வேற்றுமை தாய் நன் பொருள் தன் மணல் நல்லொறை இது எல்லாமே பண்பு தொகைகள் ஏன் பண்புத்தொகைகள் மை வரதனால மை வரதனால அதை பிரித்தால் மை வர வேண்டும் அவ்வாறு மை வருதனால இது பண்புத்தொகை நன் பொருள் நன்மை கூட்டல் பொருள் தன் கூட்டல் நல்லொறை நன்மை கூட்டல் வரை ஆக இவ்வாறு பிரிக்கும் பொழுது மை விகுதி வந்தால் அது பண்பு தொகை பதுபகு பகுபது உறுப்புகள் யாவை என்று கேட்டால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பகுபத உறுப்பிலக்கணம் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த ஆறும் ஒரு சில வார்த்தைகளில் வரும் ஒரு சில வார்த்தைகளில் பகுதி விகுதி மட்டும் வந்தாலும் வரலாம் அதனால் நமக்கு கொடுத்திருக்கிற பக பாடப்பகுதியில் பரப்பு மின் பரப்பு கூட்டல் மின் பரப்பு என்பது பகுதி மின் பரப்பு மின் அதாவது நம்ம நமக்கு முன்னால் இருக்கிற நபருக்கு சொல்றதுனால பரப்பு மின் பன்மை பெயர் முன்னால் இருக்கிற பலருக்கு சொல்கிறதுனால முன்னிலை பன்மை வினைமுற்று பெறுகிறது அதனால் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி ஆக பரப்பு மின் பரப்பு என்பது பகுதி மின் முன்னிலை நமக்கு முன்னால் இருக்கிற பலருக்கு சொல்றதுனால முன்னிலை பன்மை அந்த வினையானது முற்றி பெறுகிறது அதனால முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அடுத்து அரைந்தனன் என்ற வேதத்தை பிரிக்கும் பொழுது அரை கோட்டல் இத்து அடைப்புக்குள் இந்து கோட்டல் இத்து கோட்டல் ஆண் கோட்டல் ஆண் அதாவது அரை என்பது பகுதி இத்து என்பது சந்தி இத்து என்பது சந்தி இத்து என்பது சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை அதாவது இடைநிலைகள் நிகழ்கால இடைநிலை இறந்தகால இடைநிலை எதிர்கால இடைநிலை என்று மூன்று வகையாக சொல்லலாம் இந்த இதில் வந்திருக்கிறது இறந்தகால இடைநிலை அன் என்பது சாரியை அடுத்து அன் அன் அரைந்தனம் அன் என்பது ஆன்மார் வினைமுற்று விகதி அரைந்தனம் ஆன்பார் அந்த வினையை முற்று பெற்றுவிட்டது ஆண்பால் முற்று விகுதி ஆக எவ்வாறு தெளிவான முறையில் நீங்கள் மீண்டும் பா பார்க்கணும் இப்பொழுது கற்பித்திருக்கிற அனைத்து பாடங்களையும் நீங்கள் மீண்டும் படித்து பாருங்கள் எல்லா வினக்களுக்கும் விடைகளை எழுதி பார்க்க வேண்டும் அதே போல் மதிப்பீடு என்று பார்க்கும்பொழுது விழா முன்னேற்பாடுகள் அறிவித்தல் பற்றி எழுதுக ஏற்கனவே நான் கற்பித்திருக்கிறேன் நடத்தியிருக்கிறேன் பாடங்களை விளக்கமாக சொ நடத்தியிருக்கிறேன் விழா முன்னேற்பாடுகள் அறிவித்தல் பற்றி பட்டி பட்டிமண்டப முறை குறித்து எழுதுக சீர்தலை சாத்தனார் குறிப்பறைக சீர்திரை சாத்தனார் அவருக்கு ஏன் அவர் பெயர் என்ன அவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் என்ன அதே அவர் எங்கு பிறந்தார் அவர் எதனை எந்த காப்பியத்தை படைத்தார் இவரெல்லாம் விளக்கமாக எழுதி வர வேண்டும் அதே போல மணிமேகலை 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 என்பவர் யார் மணிமேகலை அவருடைய பெற்றோர் யவர் மணிமேகலை யாரால் எழுதப்பட்டது இந்த விவரங்களை எல்லாம் இந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து எழுதி வர வேண்டும் அடுத்து சினமும் பூசலும் கைவிடக இதை குறித்து நீங்கள் விவரமாக எழுத்து வர எழுதி வர வேண்டும் அதே போல இறுதியாக இந்த முரசறைவோ நகருக்கு வாழ்த்து அறிவித்த செய்தி அது எந்த செய்தியை முரசறைவோன் சொல்லி அந்த நகருக்கு முரசு அறைந்தான் என்ற செய்தியை தெளிவாக விளக்கமாக எழுதி வர வேண்டும் செயல்திட்டம் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ஊரில் நீங்கள் கண்டுகளித்த திருவிழாக்கள் குறித்து எழுதுக அதாவது நம்ம கிராமங்களில் என்னென்ன விழாக்கள் நடத்துகிறாங்க பொங்கல் விழா அதாவது ஒவ்வொரு சமயத்துக்கும் ஏற்ற ஏற்றவாறு இந்துக்கள் கொண்டாடுவது பொங்கல் விழா குறிப்பிட்ட சமைத்து சார்ந்த விழாக்கள் அதே போல் மற்ற சமயங்களில் பார்த்தோமானால் எல்லா விழாக்களும் தெரியும் உங்களுக்கு நாம் இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது அதனால் உங்கள் ஊரில் நட நடைபெறக்கூடிய நீ கண்டுகளித்து நடைபெற்ற விழாக்கள் குறித்து என்னென்ன விழாக்களை கண்டு கழித்தீர்கள் என்பது குறித்து தெளிவாக எழுதி வர வேண்டும் அடுத்து அடுத்து உங்கள் விழாவில் உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாவிற்கான அழைப்புதல் ஒன்றனை வடிவமைத்து வரணும் ஏதாவது அழைப்புதல் எவ்வாறு எந்த முறையில் வடிவமைப்பார்கள் என்ற விவரம் உங்களுக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஊரில் நடைபெறக்கூடிய திருவிழாவிற்கான அழைப்புதல் தொண்டனை அழகாக தெளிவாக வடிவமைச்சிடுவாங்க அடுத்து இந்த கீழே குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த குறிப்புகளை கொண்டு ஒரு இயற்கை காட்சி விரித்து எழுதணும் விவரமாக விரித்து எழுத வேண்டும் அதாவது குறிப்புகள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த குறிப்புகளை கொண்டு நீ நீங்கள் விவரமாக எழுத வேண்டும் பூஞ்சோலை பூஞ்சோலை சிரிக்கும் மலர்கள் பசுமையான புல்வெளி கூபம் குயில் வீசும் தென்றல் விளையாடும் குழந்தைகள் அழகிய காட்சிகள் ஆக இந்த குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவிடோ அல்லது இரண்டு பக்க அளவிடோ நீங்கள் விரித்து எழுது அடுத்த பாட வேளையில் எதனை நீங்கள் காட்ட வேண்டும் என்று கற்பிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளையும் அனைத்து பாடப்பகுதிகளையும் அடுத்த பாட வேளையில் வரும்பொழுது எழுது சிறப்பான முறையில் என்னிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி